Hello friends, welcome to Infra TV. நம்ம சேனல்ல சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன. நம்ம வழக்கமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் வழக்கமாக நீங்கள் பார்க்குறது லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இது எப்படி பண்ணுறாங்க, நம்ம போய் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டால் தானே நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. வழக்கமாக ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாலே நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் தென் ஃபைனலாக காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ லோக்காலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோட் பீரிங் அண்ட் தென் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ரெண்டு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் முக்கியமாக லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத சும்மா ஒரு ஹிண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம கல் கட்டுமானம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்கிறோம். அப்போது ஃபீல்டுக்கு போகிறப்போ அந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெம்ப்ளேட் வச்சு தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் அதை வந்து மொத்தமாக நாலு ஸ்டேஜை நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டேஜ் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன், அதாவது கீழே வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெப்த்துக்கு நீங்கள் தோண்டணும், அதை தோண்டி என்னென்ன நீங்கள் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அபவ் தி கிரவுண்ட் லெவலுக்கு மேலே அப் டு பிளின்த்தில் உள்ள வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஸ்டேஜ் டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்புறமா சூப்பர் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரிக் ஒர்க் நீங்கள் கட்டுவீங்க இல்லையா, அப் டு லிண்டல் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஸ்டேஜ் த்ரீன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஸ்டேஜ் ஃபோர்னு நான் என்ன செய்கிறேன்னா எடுத்துக்கிறேன். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு உண்டான டெப்த் எவ்வளவு, அதில் என்னென்ன மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அதில் மெட்டீரியலோட மிக்ஸி எவ்வளோ இருக்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதோட ரேஷியோ என்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம எக்ஸ்கவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 8 to 10 ஃபீட் வரைக்கும் நம்ம கரண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம்னா எக்ஸ்கவேட் பண்ணுறோம். ஏன் 8 feet to 10 feet தேவைப்படுது அப்படின்னா, அந்த வந்து ஸ்லோப் கண்டிஷனை பொறுத்து, அதே மாதிரி சாயில் கண்டிஷனை பொறுத்து என்ன செய்வோம் அப்படின்னா அதோடய டெப்த் வந்து போயிட்டே இருக்கும். வழக்கமாக நம்ம சரல் ஆழம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதாவது ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் பியரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய அந்த பெட்டு வர வரைக்கும் நம்ம தோன்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏரியாவில் 4 feet உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 8 to 10 feet வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்கேவேட் பண்ணுறோம். ஸோ அதோட பிரெத் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடிக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதோட பிரெத் இருக்கும். டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 4 feet to 8 feet வரைக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்கவேட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டேஜ் ஒன். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபிள் மேசன்ட்ரி, அதாவது பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் இல்லையா, எல்லாமே ஒரே சைஸ் பாறைகள் இல்லாமல் அப்படி ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய பாறை போடுறோம் அப்படின்னா எல்லாமே பெரிய பாறை போட முடியாது, அப்போ இன்பிட்வீன் கேப்பை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் சின்ன சின்ன ராக்ஸையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மெட்டல்ஸையும் யூஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் ஒன்னை நம்ம என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஜ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு கிரவுண்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா ராக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே நீங்கள் வாட்டர் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கரைச்சி நீங்கள் ஊற்றுருவீங்க லேயர் பை லேயராக. அப்போது ஒவ்வொரு லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 feet வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா 2 feet ஒருக்க நீங்கள் அந்த மாட்டர் மிக்ஸை வந்து நீங்கள் கரைச்சி என்ன செய்யணும்னா உள்ளே விடணும். அப்போது வந்து இந்த அந்த போர்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன போர்ஸ் எல்லாமே என்ன ஆகணும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டேஜ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸ்டேஜ் டூ வர்றப்போ அந்த கிரவுண்ட் லெவலேருந்து நீங்கள் உங்கள் பிளின்த் லெவல், உங்களுக்கு வந்து ரோட்லேருந்து எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பொறுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மினிமம் கான்ட்ராக்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 feet ஹைட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரும்.
நீங்கள் அதை நீங்கள் பேசிக்கலாம், ரோடு ஹைட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா ரோடு வந்து அதோடய ஹைட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கிறதுனால எவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஹைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ ஸ்டேஜ் டூவில் சேம் இங்கேருந்து அதே விட்த்தை நான் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மினிமம் 4 ஃபீட்லேருந்து 6 to 8 ஃபீட் வரைக்கும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஹைட்டை நான் எடுத்துக்கணும். இது எதுக்கு நான் எதை பேஸ் பண்ணி நம்ம 6 to 8 ஃபீட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரோட் லெவல். அப்போது எடுத்த லெவல் முடித்ததுக்கப்புறமா அடுத்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா பெல்ட்னு சொல்லுவோம், வழக்கமாக பெல்ட் கான்க்ரீட். டேம் ப்ரூஃப் கோர்ஸுக்கு வந்து நமக்கு தெரியும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்டாக. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கம்ப்ளீட் பெல்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த பிரிக் ஒர்க்குக்கும் நடுவில் மீடியம் மீடியேட்டராக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் கான்க்ரீட். இது எவ்வளோ இன்ச்சஸ் திக்கில் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 இன்ச் திக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் கான்க்ரீட்டை நம்ம போடுறோம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒர்க் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இந்த பெல்ட் கான்க்ரீட் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பீம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த லெவலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபில்லிங் சாயில் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபில்லிங் சாயிலை ஃபில் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு கன்சாலிடேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ கன்சாலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னென்னா பெஸ்டி அட்டாக் சொல்லுவோம், நம்ம பெஸ்டி கண்ட்ரோல் பெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன களைகள் செடிகள்லாம் வளரக்கூடாதுன்றதுக்காக அந்த கன்சாலிடேட் பண்ணுறப்போ நம்ம அந்த தண்ணி நல்லா ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா அந்த பெஸ்டி அட்டாக் அந்த கெமிக்கலும் நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணி அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2 கம்ப்ளீஷன். ஸ்டேஜ் 3 வர்றப்போ இது வழக்கமான ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரெண்டு ஸ்டேஜ் கொண்டிருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில் லெவல் அண்ட் தென் லிண்டல் லெவல். அப்போது சில் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் ஹைட்டில் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா சில் லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறோம். எங்கெல்லாம் உங்களுக்கு விண்டோஸ் தேவைப்படுதோ விண்டோஸ் இருக்குன்னா கம்பல்சரி நீங்கள் 3 ஃபீட் ஹைட்லேயே என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து விண்டோஸ் முடிச்சுட்டு லிண்டல் வந்து என்ன செய்வோம்னா கொண்டு வருவோம். ஸோ சில் லெவல் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அப் டு 7 ஃபீட் ஹைட்டுக்கு ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட்டுக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம்னா கொண்டு வந்துடுறோம். கமர்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லைன்னா காலேஜஸ் இல்லைனா ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்கும் இல்லையா, கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யணும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ கமர்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஹைட் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். ரெசிடென்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் 1 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஸ்டேஜ் 3 கம்ப்ளீஷன். அப்போ நீங்கள் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, பிரிக் யூஸ் பண்ணுறீங்க, சிமெண்ட் மார்டர், இதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சிடறீங்கன்னா பிரிக் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்டேஜ் 3 கம்ப்ளீஷன். அண்ட் தென் ஃபைனலாக லிண்டல் லெவல் இருக்கு பார்த்திங்க, அந்த 7 ஃபீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லிண்டல் கான்க்ரீட் நம்ம போடணும். லிண்டல் கான்க்ரீட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் கான்க்ரீட் போட மாட்டாங்க. லிண்டல் தேவைப்படுற இடத்துல லாஃப்ட் இருக்கக்கூடிய இடங்கள் இதில் தான் நம்ம லாஃப்ட்டும் நம்ம வீடுகளில் லாஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் இந்த இடத்துல தான் இந்த 7 ஃபீட் ஹைட்டில் தான் வரும். ஸோ தேவையான இடங்களில் மட்டும் லிண்டலை போட்டுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆல் ரவுண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கால் அடிச்சு வருவதோ கம்ப்ளீட் வால் வருதோ அந்த வால் ஃபுல்லாகவே நீங்கள் லிண்டல் கான்க்ரீட் கொண்டு வரது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போது கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறது என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் இந்த லிண்டல் கான்க்ரீட் போடுறேன். லிண்டல் கான்க்ரீட் போனதுக்கப்புறம் பில்டிங்கோட ஓவரால் ஹைட் அதாவது ஃப்ளோர் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கடுத்து டைல் ஒர்க் போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ளோர் ஃபினிஷ் லெவல்லேருந்து FFLலேருந்து மேலே உங்களுடைய ரூஃபோட பாட்டம் இந்த கிளியர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் இருக்கணும். அப்போ 10 ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டீங்கன்னா 7 ஃபீட் கொடுத்துட்டீங்க, அப்புறம் ஒரு 6 இன்ச் 6 அடி இருக்குது, 7 அடி ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கொடுத்தீங்கன்னா 10 ஃபீட் வந்துடும். ஆனால் உங்களுக்கு கிளியர் ஹைட்டு டைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இல்லை உங்களுடைய கிரானைட் ஏதோ இல்லை மார்பிள் போடுறீங்க அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களோட கிளியர் ஹைட் தெரியும். ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னா 3 இன்ச்சஸ் எக்ஸஸாக நான் கொடுக்குறேன், அதாவது 2 ஃபீட் 9 இன்ச்சஸ் என்ன செய்கிறேன்னா அந்த பாட்டத்துக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பீம்ஸ் தேவையான இடங்களில் பீம்ஸ் வந்து என்ன செய்யணும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் பில்லர் இருக்குது அப்படின்னா அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு பீம் கொடுப்பாங்க.
இல் இந்த மே அது அது போ அது மட்டும் இல்லாமல் லோட் பீனிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சீல்டு பீம் டாப்பில் அந்த ரூஃபில் என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா கன்சீல்டு பீம் வந்து ரெடி பண்ணி அதில் காங்க்ரீட்டை ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த காங்க்ரீட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வழக்கமாக கொடுக்குறாங்க. 5 இன்ச் கொடுக்குறது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட், அதாவது 150 mm நம்ம கொடுக்குறது நம்மளோட ஸ்டாண்டர்ட். ஆனால் வழக்கமாக இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா 4.5 இன்ச்லேயே காங்க்ரீட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நம்மளோட Stage 4 வந்து கம்ப்ளீட் ஆகிடும், அதாவது ஒரு பில்டிங்க்கு தேவையான ஒர்க்கு. இதை முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரோடு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரைட் ஓகே, இதுக்கப்புறமா நீங்கள் பேரப்பெட் வால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். பேரப்பெட் வால் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடும், Stage 4 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரி என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.